ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காளை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உயிர் வேலி வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்புடின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதாவது பயிரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வேலி அமைக்கிறது உண்டு எப்படி வயல்வெளிகளில் வந்து வரப்புகள் அமைக்கிறாங்களோ அது மாதிரி பாதுகாப்புக்காக அரண் அமைப்பாங்க அந்த எல்லை என்னங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டி மாதிரி வச்சு ஒரு மறைவாக வைப்பாங்க ஏதாவது விலங்குகளோ ஏதாவது ஒரு பூச்சிகளோ உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா பாதுகாப்புக்காக அவங்க அதை பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெஞ்சிங்கிற பேரில் நம்ம முள்ளில் வேலி அமைக்கிறோம் கம்பியில் வேலி அமைக்கிறோம் அது மாதிரி கல்லில் வந்து வேலி அமைக்கிறாங்க இல்லையா அந்த முள் கம்பி முறுக்கு கம்பியில் வேலி அமைக்கிறாங்க இதனால் மிகப்பெரிய ஒரு சூழலில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களை என்ன பண்ணாங்கனாக்க முள்வேலையோ இரும்பு வேலியிலையோ கல்வேலியோ அமைக்காமல் உயிர் வேலிகள் அமைச்சாங்க அதாவது முள் செடி கள்ளி செடி புதர் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு அரண் மாதிரி அவங்க அமைச்சாங்க அது வந்து ஒரு நுண் சூழல் மண்டலமாக அது வந்து விளங்குச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த கள்ளி செடிலாம் வளர்க்கும் போது அந்த தாவரங்கள் செடி கொடி புதர்கள் எல்லாமே வைத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பாதுகாப்பு எல்லை மாதிரி வைப்பாங்க எந்த பயிரை பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த பயிருக்கு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தாவரங்களையே செடி கொடிகளையே வந்து ஒரு பாதுகாப்பு வரன் மாதிரி வைப்பாங்க அதிலும் குறிப்பாக மூங்கில்னால் என்ன பண்ணுவாங்கனாக்கா பாதுகாப்பு வரன்னு அமைப்பாங்க இந்த மாதிரி தாவரங்களையே பாதுகாப்புக்காக வைப்பதுனால என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு நுண் சூழல் மண்டலமானது உருவாகுது அந்த தாவரங்களை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சில கால்நடைகள் வருது அப்போ கால்நடைகளுக்கு அது ஒரு தீவனம் கிடச்ச ஆச்சு அதுலேயே அந்த சப்பாத்தி கல்லிலாம் பார்த்திங்கன்னா அது முள் இருக்கும் அது எதுவும் சாப்பிடவே முடியாது ஆனால் அதில் உள்ள சதைப்பற்று உள்ள பகுதியை சாப்பிட்றதுக்காகவே ஆடுகள் சில நேரத்தில் வர்றது உண்டு அப்படி அந்த ஆடுகள் அதை சாப்பிடுதுன்னா என்ன அர்த்தம்னா அது வயிற்றில் மிகப்பெரிய புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சப்பாத்தி கல்லில் உள்ள அந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த மாவு பகுதியை சாப்பிட்றது மூலமாக அது வயிற்றில் உள்ள புண்ணை வந்து அதை ஆற்றுகிறது இந்த மாதிரி பல விலங்குகளுக்கு அது வந்து கால்நடைகளுக்கு தீவிரமாக அந்த உயிர் வேலியானது அமைகிறது உயிர் வேலி அமைகிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த வேலி வந்து வளர்வதற்காக அந்த செடிகள் வளர்வதற்காக அதனுடைய மண்பகுதி இருக்குல்ல அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈரப்பசை உள்ளதாகவே அது இருக்கும் அது அந்த பயிர்களுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கு அது ஒரு பெரிய காரணமாக அமைது அந்த மாதிரி அந்த உயிர் வேலியை தேடி பாம்பு ஓனா பூனை முயல் நரி இது எல்லாம் வருங்க இந்த மாதிரி பல விலங்குகள் வர்றதுனால அது சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய எச்சமெல்லாம் அந்த இடத்துல விழுறதுனால அது அந்த பயிர்களுக்கு மிகச்சிறந்த இயற்கை உரமாகவும் அது அமைகிறது அப்போ அந்த உயிர்வேலி அமைக்கிறது மூலமாக ஒரு உரம் கிடைக்குது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்து அமையுது இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் அதில் இருக்குது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்